பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹலோ அனி, ஆ சொல்லு ஷாலினி. அனி, அண்ணனை டைவர்ஸ் பண்றேன்னு நீங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்திருக்கு. பிரிக்கிறதுக்காக அம்மா இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. நீதான் புள்ளத்தாச்சியா இருக்கான்னு சொல்லி உருகுற, ஆனா அந்த அகம்பிடிச்ச தேவிக்கு நீ தேவையே கிடையாது. அதனாலதான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அண்ணனை தேவையில்லாம ரொம்பவே டைவர்ட் பண்றாங்க. நீ ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது? நீங்க பேசுறத கேக்கறதுக்கு கூட அண்ணன் தயாரா இல்ல. அதனால நீங்க கையில நிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுங்க. இல்லனா அண்ணனை விட்டு ஒரே அடியா பிரியற மாதிரி ஆயிடும். நீ ஷாலினி, ஏழை வீட்டுல இருந்து அக்காவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. என்னன்னு சொல்லுங்க. நான் வைக்கிறேன், அம்மா பார்த்தா பிரச்சனை ஆயிடும். சார், நல்ல விஷயத்த ரொம்ப நாள் தள்ளி போடாதீங்க. எல்லாருக்கும் சம்மதம்னா அடுத்த வாரமே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாமே. டேய், என்னடா பேசுற? நிச்சயதார்த்தம்னா என்ன பத்துக்கு பத்து ரூம்ல வெத்தலை பாக்க மாத்திக்கிறதுன்னு நினைச்சியா? மாப்பிள இருக்கிற ரேஞ்சுக்கு பெரிய மண்டபமா பாக்கணும், ஊரை கூட்டி பிரம்மாண்டமா மோதிரம் மாத்தணும், அதுக்கு லட்சக்கணக்கில் செலவாகுமே, அவ்வளவு பணம் உங்ககிட்ட இருக்கா? அப்படி கேளுங்க. அப்பவாவது இதுங்க ரேஞ்ச் என்னன்னு இந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கு உரைக்கட்டும். டேய், உங்ககிட்டதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கல் மாதிரி நிக்கிற, வாய திறந்து ஏதாவது சொல்லு. மாப்பிளைக்கு முறை செய்ய பணம் இருக்கா இல்லையா? பெரியப்பா, இங்க பாருறா, உன்னை குத்தி காட்டுறதுக்காக நான் இப்படி பேசல. உங்க ரேஞ்ச் என்ன, மாப்பிளைக்கு உங்களால என்ன செய்ய முடியும், இதெல்லாம் தெள்ள தெளிவா இப்பவே பேசிருங்க. அதானே கயல் வாழ்க்கைக்கு நல்லது? எனக்கு கயல் கட்டின புடவையோட வந்தா போதும், அவதான் என் தங்கம். அவளை தாண்டி அவ போட்டு வர எந்த தங்கமும் எனக்கு தேவையில்ல. கரெக்டா சொன்னடா, நானும் இதே தான் சொல்லணும்னு நினைச்சேன். இத பாருங்க, பணத்தை எதிர்பார்த்து நாங்க சம்பந்தம் பண்ண வரல. இந்த குடும்பத்தை ஒத்த ஆளா நின்னு கையில் தான் தாங்கிட்டு இருக்கா. அவ எங்க வீட்டோட மகாலட்சுமியா வந்தா எங்க குடும்பமே கோயிலாயிடும். மருமகளே, கொஞ்சம் எந்திரிடா.
திரும்ப. வள வளன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. மூர்த்தி விருப்பப்படி அடுத்த வாரமே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். மண்டபத்துக்கான மொத்த செலவையும் நாங்களே பாத்துக்கிறோம். அப்படி போடுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே வெட்டு ஒன்னு துண்டுறனு பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பந்தி போடுறதுக்கு அப்புறம் சாப்பிடுறதுக்கு மட்டும் வாய தரங்க. ஏய் கருவாப்பையிலே, உனக்கு இருக்குடா. அக்கா என்னாச்சு? ஒன்னும் இல்லைக்கா. ஒன்னும் இல்லாம ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைக்கா. தேவி வா. அக்கா என்னாச்சு? தேவி என்ன சொல்லி மழுப்பலான்னு முட்டாள்தனமா மட்டும் யோசிக்காத, நடந்ததை மட்டும் சொல்லு. ஏய் எழில் வீட்டு ஆளுங்க வந்ததுல இருந்து உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சொல்லு, நீ இல்லாத நேரமா பார்த்து உன் மாமியார் என்ன அலம்பல் பண்ணாங்க? ஏய் எதுக்கு இப்ப நீ அழுவுற? இப்ப போன் எடுத்துட்டு எதுக்கு நீ தனியா போன? இப்ப நீ பிரச்சனையை சொல்ல போறியா இல்ல நானே ஷாலினிக்கு போன் பண்ணவா? ஐயோ அக்கா. சரி சொல்லு.